ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். 10th மேத்தமெட்டிக்ஸில் 7th சாப்டர் மென்சுரேஷனில் அளவைகள் பார்க்க போகிறோம். இல்லை எக்ஸாம்பிள் 7.3. ஏ கார்டன் ரோலர் ஹூஸ் லென்த் இஸ் 3 மீட்டர் லாங் அண்ட் ஹூஸ் டயாமீட்டர் இஸ் 2.8 மீட்டர் இஸ் ரோல்டு டு லெவல் ஏ கார்டன். ஹவு மச் ஏரியா வில் இட் கவர் இன் 8 ரெவல்யூஷன்? ஒரு கார்டன் ரோலர் இருக்குது. ஸோ அது எந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதான் வந்து சிலிண்டர் அந்த ரோலர்னு வச்சுங்களேன். என்னுடைய லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா என்னுடைய லாங் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. என்னுடைய டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2.8 மீட்டர். என்னுடைய டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2.8 மீட்டர். இப்போது 8 ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ ஏரியாவை லெவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ ஏரியா கவர் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ அந்த வர ஆன்சரை 8 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணுன்னா சிஎஸ் ஏக்கணும் பண்ணி கருப்பு சர்ஃபேஸ் ஏரியா ஏக்கணும் பண்ணி சிலிண்டருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2R டயாமீட்டர் வந்து 2.8 மீட்டர். அப்போது ஆர் ஈக்குவல் டு 2R டிவைட் பண்ணால் 1.4 மீட்டர். ஹெச் ஈக்குவல் டு 3 மீட்டர். இப்போது ஏரியா கவர்டு இன் 1 ரெவல்யூஷன் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πRH 2×22/7 × 1.4 × H வந்து 3. ஸோ இந்த 7 1.4 அடித்தோம்னா 0.2, அதாவது 14 எடுத்துக்கோங்க. 7 14 ஹெச் 2 வருங்களா, இங்கே 1.4 இருக்கிறதுனால இப்போ 0.2. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 44 × 0.2 வந்து பார்த்தீங்கன்னா 0.2 × 3. ஸோ 44 × 0.2 × 3 வந்து பார்த்தீங்கன்னா 0.6 வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 26.4 மீட்டர் ஸ்கொயர். இது ஏரியா கவர்ட் இன் 1 ரெவல்யூஷன். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஏரியா கவர்ட் இன் 8 ரெவல்யூஷன். அப்போ 8 × 26.4 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 26.4 × 8 8 4 32 பேலன்ஸ் 3, 8 6 48 51 பேலன்ஸ் வந்து 5, 8 2 16 21. இப்போது ஒரு நம்பர் சில் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ 211.2 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோலர் வந்து லெவல் பண்ணியிருக்கோம். அடுத்து செகண்ட் க்வெஸ்சன், அதாவது எக்ஸாம்பிள் 7.12. எஸ்பியர் ஏ சிலிண்டர் அண்ட் கோன் ஆர் ஆஃப் த சேம் ரேடியஸ் வேர் ஆஸ் த கோன் அண்டு சிலிண்டர் ஆர் த சேம் ஹைட்டு. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அதாவது ஸ்பியரு சிலிண்டர் அப்புறம் கோன் இது மூணுத்தினுடைய ரேடியஸ் வந்து சேம்ன்றாங்க. ஆர் ரேடியஸ் ஆர், இதுக்கும் ரேடியஸ் ஆர். அதே மாதிரி சிலிண்டருடைய அச்சும் கோனுடைய அச்சும் ஈக்குவல்ன்றாங்க. அட் த சேம் டைம் எச் ஈக்குவல் டு ஆர்ன்றாங்க. ரேடியஸ் எவ்வளோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ரேஷியோ கேட்குறோம். இப்போ என்ன பண்ணலாம், டைரெக்டாக போயிடலாம். ரேஷியோ ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ இது மூணுத்துடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4πR² சிலிண்டருக்கு 2πRH கோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா πRL. ஸோ இப்போது இதில் எல் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஸ்லாண்ட் ஹைட். ஸோ எல்லுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் R² + H² இங்கே ஆர் ஹெச் ரெண்டுமே சேம் இல்லையா. ஸோ இப்போ R² + R² போட்டிங்கன்னா அப்போ 2R² வரும். இது ரூட் எடுத்திங்கன்னா ரூட் 2R வரும். அதாவது R² ரூட் எடுத்தால் ஆறு, 2க்கு ரூட் எடுக்க முடியாது. ஸோ ரூட் 2 வச்சுக்கோங்க. இது வந்து எல். சரி, இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். 4πR² இங்கே 2π. ஆக்சுவலாக ஹெச்சுக்கும் ஆரை சப்ஸ்டிட் பண்ணணுச்சு, ஏன்னா ஹெச்சும் ஆர் ஈக்குவல்.
ஸோ ஆர் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், ஸோ டூ டூ பை ஆர் ஸ்கொயர் வரும். அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பை இந்த எல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ரூட் டூ ஆர் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஏறினா ஒரு ஆறு இன்ட்டு ஒரு ரூட் டூ ஆர். இப்போ இதில் எல்லாத்துலேயுமே காமனாக எது இது கேன்சல் ஆகும் பாருங்கள், பை கேன்சல் ஆகும், ஏன்னா ரேஷியோன்றதுனால காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர், அதேமாதிரி இதில் ஆர் 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 ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் இருக்குது ஃபோர் இஸ் டூ டூ இஸ் டூ ரூட் டூ, இதுதான் ஆன்சர் ரேஷியோ. பட் புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காமனாக என்ன பண்ணியிருக்காங்க, ரூட் டூ ஆர் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூட் டூ ஆர் டிவைட் பண்ணிங்கன்னா டூ ரூட் டூ வரும். ஸோ இது ரூட் டூ ஆர் டிவைட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, ரூட் டூ வரும் இன்ட்டு ஒன் வரும். ஸோ இந்த ஆன்சர் தான் புக்கில் வரும், அதாவது ஃபோரு ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ரூட் டூ ஆர் டிவைட் பண்ணுறாங்க. ஸோ டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு ரூட் டூ இன்ட்டு ரூட் டூன்னு எழுதலாம், அதாவது ஒரு டூ வந்து ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ எழுதலாம், ஒரு ரூட் டூ கேன்சல் ஆச்சுன்னா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைனா கூட ரூட் டூ ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா டூ ரூட் டூ இஸ்டு ரூட் டூ இஸ்டு ஒன். ஓகே, தேங்க்யூ.